எவை பல்லுறுப்புக்கோவை அவ்வாறு பல்லுறுப்புக்கோவை இல்லை எனில் காரணம் கூறுங்க. நைன்த் மேக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். சாப்டர் த்ரீ பல்லுறுப்புக்கோவை. இப்போ பல்லுறுப்புக்கோவையாக இருக்கணும்னா இதனுடைய எப்படி டைரெக்டாக போட்டலாம். இது மேலே வந்துன்னா என்ன ஆகும், எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு, ப்ளஸ் ரெண்டு மேலே வரப்போ மைனஸ் ரெண்டு, தென் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு. இது பல்லுறுப்புக்கோவை அல்ல, இது பல்லுறுப்பு கோவை அல்ல. என்ன காரணம், காரணம் கூறுக அப்படின்னா, இது மைனஸ் ரெண்டுன்னு வருது, ப்ளஸில் தான் எப்போவுமே வரணும், மைனஸில் வரக்கூடாது. ஸோ அடுக்கு வந்து முழு எண் அல்ல. அடுக்கு அது காரணம் நம்ம எடுத்துக்காட்டில் கூட பார்த்தோம். அது எந்த மாதிரி எழுதியிருந்தாங்க, இங்கே எக்ஸின் அடுக்கு ஒரு குறையன் அப்படி எழுதணும். எக்ஸின் அடுக்கு ஒரு குறையன், குறை எண் அப்படி எழுதணும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை உள்ளே கொண்டு போ, இதை உள்ளே கொண்டு போய் பெருக்கினா இங்கே என்ன வரும், எக்ஸின் அடுக்கு மூன்று. ஏ இங்கே ஒன்று இருக்கா, இதை உள்ளே கொண்டு போகிறப்போ இந்த அடுக்குகளை எப்போவுமே கூட்டணும். போன வீடியோவில் கூட பார்த்தோம், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என், இதோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, எக்ஸ் பவர்மான் என்று எக்ஸ் பவர் என். இந்த அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்ட வேண்டும், அடிமானம் சமமாக இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்ட வேண்டும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுக்குகளை என்ன பண்ணணும், கூட்டி எழுதிக்கணும். தென் மைனஸ் இது இதையும் பெருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது நமக்கு தேர்ஃபோர் இது வந்து பல்லுறுப்புக்கோவையே, இதனுடைய அடுக்கு பர இது முழு எண், இதுவும் முழு எண். ஸோ இது பல்லுறுப்பு கோவை. காரணம் என்ன, எக்ஸு எக்ஸின் அடுக்கு எக்ஸ், அதுக்கு இது காரணம் எழுத வேண்டியதில்லை, முழு எண் ஆகும். இது காரணம் எழுதணுமா, வேண்டியதில்லை. எவை பல்லுறுப்பு கோவை இல்லை எனில் காரணம் கூறு. முழு எண் எழுதக்கூடாது, மிக எண். இது நம்மளாக தான் இந்த காரணம் எழுதிக்கிறோம். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, பல்லுறுப்பு கோவையான்னு கேட்குது, இல்லை எனில் காரணம் கூறுக அப்படின்ட்டுருக்கு. இப்போ இதை உள்ளே கொண்டு போ. ஸோ ஒன் பை எக்ஸ் இதால் பெருக்கிறப்போ இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸா ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அடுத்தது இதை அடுத்தது கொண்டு போனீங்கன்னா இங்கே என்ன வரும், ஒன் பை எக்ஸ் இன்ட்டு ஃபைவ். இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, ஒன்று ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸு. கீழே எக்ஸு வந்தால் அதை மேலே எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு போனால் ஒன்று ப்ளஸ் எக்ஸு, இந்த அடுக்கு ஒன்றுங்கிறது மேலே எடுத்துகிட்டு போகிறோம், எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்றுன்னு மாறிடும். இங்கேயே கூட அதை எழுதிக்கலாம், மைனஸ் ஒன்றுன்னு வருது இல்லையா, இங்கேயே இவ்வளோ ஸ்டெப்பு கூட வேண்டாம். ஆனால் நம்ம வேண்டாம், இப்படி தான் எழுதணும், அடித்து தப்பு. அந்த மாதிரி எழுதிக்க, ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பை எக்ஸ், இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்று ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று, மைனஸில் வராது. ஸோ இது பல்லுறுப்பு கோவை அல்ல. காரணம் என்ன, இந்த காரணத்தில் அப்படி எழுதிக்க, எக்ஸின் அடுக்கு ஒரு குறையன். இந்த இப்போ டிக் பண்ணல அந்த காரணத்துக்கு அப்படியே இருக்கு. அடுத்தது இந்த கீழே இருக்கிற குறியை மேலே எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு மேலே வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ரெண்டு. இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்கிற இந்த உறுப்பை மேலே எடுத்து போனீங்கன்னா ப்ளஸ் ரெண்டுன்னு மாறி, இது மேலே போனால் என்ன ஆகும், எக்ஸ் பவர் ஒன்று மைனஸ் ஒன்று, மேலே எடுத்துகிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஒன்று, இது ஏழு. ஸோ இது என்னது, தேர்ஃபோர் இது ஒரு பல்லுறுப்பு கோவை. காரணம் எழுதணுட்ட வேண்டியதில்லை, அப்படி வேணும் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு ஒரு மிக எண், இங்கே புள்ளி வச்சுருக்கணும் இல்லையா, அந்த காரணத்தை தூக்கி அப்படியே எழுதிச்சு. அடுத்தது இதோட அடுக்கு மிக எண், இதோட அடுக்கு மிக எண், தேர்ஃபோர் இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இது ஒரு பல்லுறுப்பு கோவை.
காரணம் நம்ம என்ன எழுதணும் எக்ஸின் அடுக்கு ஒரு மிக எண் இந்த புள்ளி வச்சதை எடுத்து இந்த இடத்துல அப்படியே எழுதிக்கு அடுத்து இதை பாரு இதனுடைய அடுக்கு என்ன ரெண்டு இது வந்து பல்லுறுப்புக்கோவை அல்ல இதை நம்ம எப்படி எழுதினா எம் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து கியூப் ரூட் இது என்னன்னு சொல்லுனா கியூப் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை எம் பவர் ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதணும் ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் எம் அப்படின்னா இந்த ரூட் எடுத்துட்டு இந்த த்ரீங்கிறத எப்படி எழுதணும் ஒன்று பை மூணு அதாவது இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்னு இருக்குன்னு இப்படி இருந்தால் இது கொஞ்சோட அடுக்கு என்ன இப்போ இங்கே உள்ள எக்ஸ் இருந்துன்னா எக்ஸின் அடுக்கு ஒன்று பை ரெண்டு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி இதை வந்து இந்த மாதிரி எழுதணும் ஸோ கியூப் ரூட் அப்படின்னதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒன்று பை மூணு ஃபோர்த் ரூட் அப்படின்னதுன்னா இங்கே ஒன்று பை நாலு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஏழு எம் மைனஸ் பத்து ஸோ இது முழு எண் அல்ல இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன வரணும் அடுக்கு வந்து ஒரு மிக எண்ணாக வரணும் பின்ன எண்ணாக வருது பின்ன எண்ணாக வர்றதுனால இந்த இடத்துல வெறும் மிக எண் இல்லாது இந்த இடத்துல மிகை முழு எண் அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ இங்கே என்னென்னா பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்னு எழுதிட்டு காரணம் வந்து இந்த டிக் பண்ணியிருக்கிறனால அது வராது இது குறை எண்ணாக வரல இதை எடுத்து எழுதணும் மிக எண் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுக்கு வந்து முழு எண் அல்ல அப்படி எழுதுனா அல்லது அடுக்கு ஒரு பின்ன எண்ணாக உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதணும் ஸோ அடுக்கு வந்து பார்க்கணும் அடுக்கு மிகை முழு எண்ணாக இருந்தால் பல்லுறுப்பு கோவை அப்படியெல்லாம் இல்லைன்னா அது பல்லுறுப்பு கோவை அல்ல அப்படின்னு சொல்லி எழுதணும்